சேலம் மாவட்ட வணிக வரித்துறை அலுவலகத்தில் நடத்தப்பட்ட பெட்ரோல் குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக திராவிடர் விடுதலை கழக தலைவர் கொளத்துருமணி கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையை அடுத்து அவரது வீட்டில் நேற்று நள்ளிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருமான வரித்துறை அலுவலகம் மீது கோணிப்பையில் தீ வைத்து வீசிய சம்பவம் குறித்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்க இருந்த நிலையில் தாம் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையில் நடைபெறவிருக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க கூடாது எனவும் அவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டுள்ள கொளத்தூர் மணியிடம் சேலம் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வருமான வரி அலுவலகத்தில் சாக்கு பையை வீசிய வழக்கில் என்னை கைது செய்திருக்கிறார்கள். அதில் நான் தூண்டிவிட்டதாக சொல்லி கைது செய்ததாக நான் கருதுகிறேன். இப்படிப்பட்ட அவர்கள் நடவடிக்கையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் அவர்கள் சொன்ன நோக்கங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதுதான். பெரியார் இயக்கம் எப்போதும் வன்முறையை விரும்புவதில்லை, அதை ஊக்குவிப்பதில்லை. எனவே அந்த செயல் தவறு என்றாலும் அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது. காமன்வெல்த்தில் இந்தியா இலங்கையை காமன்வெல்த் நீக்க வேண்டும், இலங்கையில் நடத்தக்கூடாது, நடந்தாலும் இந்தியாவின் சார்பாக யாரும் செல்லக்கூடாது என்பதை நான் மீண்டும் வலியுறுத்திக் கொள்கிறேன். இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே அருள், கிருஷ்ணன் உள்ளிட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது.